வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கீழடி. ஆமாங்க, தொடர்ந்து தோண்ட தோண்ட கிடைத்து கொண்டே இருக்கும் ஆதி மனிதனின் நாகரிக வரலாறு. இதுவரைக்கும் இலக்கியங்களாகவும் புராண பாடல்களாகவும் மட்டுமே இருந்த நம் தமிழ் வரலாறு இன்று அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரத்துடனும் நிரூபிக்க இதோ நம் ஆதி மனிதன் நகர வாழ்க்கை வாழ்ந்த நாடு நம் கீழடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் ஆசிய கண்டத்துல பழம்பெரும் நாகரிகங்களா சொல்லப்படுற மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், இவற்றுக்கெல்லாம் மூத்த நாகரிகம் நம் தமிழர்கள் நாகரிகமான வைகையாற்று நாகரிகம் தான் அப்படின்றத இன்று கீழடி இந்த உலகத்திற்கு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கு. இந்த உலகில் கல் தோன்றா மண் தோன்றா காலம் முதலே முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் அவற்றை போதுமான சான்றோடு நிரூபிக்க முடியாத நிலையில இன்று கீழடியில் கிடைத்திருக்கும் மண்பாண்டங்களில் எழுதப்பட்டிருக்க தமிழி எழுத்துக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் பெற்று இன்று நாம் எழுதக்கூடிய தமிழ் எழுத்துக்களா இருக்கு அப்படின்றதும், அதே நேரத்துல இவ்வளவு பழமை பெருமை வாய்ந்த ஒரு மொழியை இன்றளவும் நாம் பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கோம்னா, ஒரு மொழியை சார்ந்த மனிதன் அந்த மொழிக்காகவும் அந்த இனத்திற்காகவும் இதை விட என்ன ஒரு பெருமையை செய்துவிட முடியும்? கீழடி மற்றும் அதை சுற்றியுள்ள மூன்று இடங்களை ஆராய்ச்சி செய்ததற்கே நாம் இத்தனை ஆதாரங்களை திரட்டியிருக்கோம் அப்படின்னா, இன்னும் தமிழகம் முழுவதும் ஆராய்ச்சி செய்தா என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்குமோ? ஆனா ஒண்ணு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தோண்டி பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்ந்த அந்த பழமையான கட்டிடங்கள், அவர்கள் வாழ்வியல் முறையெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது. அது போல 2000 ஆண்டுகளுக்கு அப்புறமா நாம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு தோண்டி பார்த்தா வெறும் வாட்டர் பாக்கெட்டு, சரக்கு பாட்டிலு, கப்பு இதா கிடக்கும். ஏன்னா நாம தானே அரசாங்கத்துக்கு வரி கட்டுறதுல டாப்ல இருக்கோம். இன்றைக்கும் மனிதனை பற்றின ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு தான் இருக்கு. அது மனித உடம்புக்குள்ள மட்டுமே இல்லாம மண்ணுக்கு அடியிலையும் நடக்கணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு கீழடி ஆராய்ச்சி நிரூபிச்சிருக்கு. என்னதான் நாம இன்றளவும் தொடர்ந்து நம் முன்னோர்கள் வழியை பின்பற்றி வந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் நாம அவர்கள் வழி நில்லாம போயிட்டோம். அது என்ன அப்படின்னா, அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல யாருமே தனித்தனி ஜாதிகளாகவோ தனித்தனி மதங்களாகவோ தனித்தனி பிரிவுகளாகவோ பிரிந்து வாழல. எல்லோருமே தமிழர்கள் என்ற ஒற்றை உணர்வோட ஒன்றாகத்தான் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்னதான் நாம இன்றும் ஒரு பழமை வாய்ந்த நாகரிகமாக இருந்தாலும் இந்த நாகரிகம் நம் அம்மா அப்பா காலகட்டத்தோடையே முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம் அம்மா அப்பா வாழ்ந்த அதே வாழ்வியல் முறைப்படி அவர்கள் இல்லாத காலகட்டத்துல வாழ முடியும்? அதனால நம் பெற்றோர்கள் அவர்கள் முன்னோர்களிடமிருந்து கேட்டு பெற்ற அறிவையும் அனுபவத்தையும் நாம இப்ப அவர்களிடமிருந்து கேட்டு பெறாம விட்டுட்டோம்னா, கண்டிப்பாக இந்த நாகரிகம்ன்றது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்றது தான் உண்மை. அது போலத்தான் நம் தமிழ் மொழியும் இன்றைக்கு வேலை வாய்ப்புக்காக ஒவ்வொருத்தருக்குமே ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு கட்டாயப்படுத்தப்படுது. இதனாலேயே பல யங்ஸ்டர்களுக்கு தமிழ்ல எழுதுற பழக்கம் போய் தமிழ் எப்படி எழுதணுங்கிறதே மறந்து போச்சு. அது போலதான் கல்லூரியிலையும் தமிழ் பாதியிலேயே மறைஞ்சு முழுக்க முழுக்க ஆங்கிலமா மாறிடுச்சு. படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும் அங்கேயும் கான்காலு, கமிட்மெண்ட், அப்ளிகேஷன், அக்கௌண்ட் ஓபனிங்னு எல்லாமே ஆங்கிலமா தான் இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒரு பேப்பர் எடுத்து உங்க மனசுல இருக்கத ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதுங்க. அதுல எத்தனை பிழை இருக்குன்னு பாருங்க. அப்பவே தெரியும் நம் தமிழ் மொழி எந்த அளவுக்கு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது. இதெல்லாம் இயல்பா நடக்குதா இல்ல யாராலையும் திட்டமிட்டு நடத்தப்படுதா அப்படிங்கிறது தான் ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அழிவில் இருந்து மீட்டெடுக்கணும்னா, நம் முன்னோர்களை போலவே மீண்டும் நாம எல்லாருமே தமிழர்களா ஒன்றிணையணும். அப்பதான் நம் மொழியையும் நம் கலாச்சாரத்தையும் மீட்டெடுத்து நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு பத்திரமாக ஒப்படைக்க முடியும். இதை நமக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் இத்தனை ஆண்டுகளா நம் முன்னோர்கள் மண்ணுக்கடியில மறைந்து வாழ்ந்திருக்காங்கன்னு இப்ப நம்மளிடம் எச்சரிச்சு சொல்லதான் இப்ப மண்ணுக்கு விட்டு மேல வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.